இதோ இப்போ இப்போ இப்படின்றதுக்குள்ள வந்துடும். 2026 எலெக்ஷன் கமிஷன் அப்படி ஒரு போருக்கான ஒரு நாளை குறிக்கும்ல. அன்னைக்கு அந்த நாள்ல அந்த தேதியில ஒட்டுமொத்த மக்களும் தங்களோட ஒத்த விரல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியிலையும் டிவிகே சின்னத்துக்காக அவங்க அழுத்த போற ஒவ்வொரு பட்டன்ல இருந்து விழுற ஒவ்வொரு ஓட்டும் அணுகுண்டா மாறும். பாருங்க நடக்கும், பாருங்க நடக்கும். இங்க ஒரு கூட்டம், இங்க ஒரு கூட்டம் கொஞ்ச காலமா ஒரே பாட்டை பாடிக்கிட்டு, அதாவது யார் அரசியலுக்கு வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கலர் அவங்க மேல பூசிட்டு, இங்க ஒரு கூட்டம் கொஞ்ச காலமா ஒரே பாட்டை பாடிக்கிட்டு, அதாவது யார் அரசியலுக்கு வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கலர் அவங்க மேல பூசிட்டு, இந்த பூச்சாண்டி காட்டிக்கிட்டு, இந்த மக்களை ஏமாத்திக்கிட்டு, ஆனா இவங்க மட்டும் இந்த அண்டர் கிரவுண்ட் டீலிங் எல்லாம் போட்டுக்கிட்டு, இந்த தேர்தல் நேரத்தில் இந்த அறிக்கை சவுண்ட் எல்லாம் விட்டுக்கிட்டு, இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த ஃபாசிசம் 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 அவ்வளவுதான். ஒற்றுமையா இருக்கிற நம்ம மக்கள் மத்தியில இந்த சிறுபான்மை பெரும்பான்மைன்னு ஒரு பிரிவினை பயத்தை காட்டி ஒரு ஃபுல் டைம் சீனை போடுறது ஒரு வேலையா போச்சு. இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன், அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா? நீங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட சளைக்காதவங்க தானே? மக்கள் விரோத ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி மக்களையே மாத்துறீங்க. அதனால இனிமே உங்களை எதிர்க்கிறவங்களுக்கு இந்த கலரை பூசுறது அந்த கலரை பூசுறதுன்னு என்னதான் நீங்க அந்த மோடி மஸ்தான் வேலையை செஞ்சாலும் ஒண்ணு நடக்க போறது. நாங்க இப்பவும் சொல்றோம், எங்களோட இந்த டிவி கேக்கெல்லாம் நாங்க டிசைட் பண்ணிருக்கிற இந்த கலரை தவிர வேற யாரும் எந்த கலரும் அடிக்கவே முடியாது. ஏன்னா இங்க கோட்பாடே பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கிறது. இது யாருக்கு நேர் எதிரான கோட்பாடு? நான் சொல்லியாங்க உங்களுக்கு தெரியணும். எனவே இந்த நாட்டையை பாழ்படுத்துற பிளவுவாத அரசியல் செய்யறவங்க தான் தமிழக வெற்றி கழகத்தோட ஒரே முழு முதல் கொள்கை எதிரி, ஐடியாலஜிக்கல் எனிமி. அடுத்து திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பேரை வச்சு தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கிற ஒரு குடும்ப சுயநல கூட்டம் தான் நம்மளோட அடுத்த எதிரி, அரசியல் எதிரி, பொலிட்டிக்கல் எனிமி. கொள்கை கோட்பாட்டு அளவில் திராவிடத்தையோ தமிழ் தேசியத்தையோ நாம பிரிச்சு பார்க்க போறதே இல்லை. திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட இரண்டு கண்கள் என்பதுதான் நம்மளுடைய தாழ்மையான கருத்து. அதனால நாம எந்த ஒரு குறிப்பிட்ட அடையாளத்துக்குள்ளையும் நம்மளை சுருக்கிக்காம தமிழ்நாட்டு உரிமைகளை சார்ந்த இந்த மண்ணுக்கான மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோசியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸ் அப்படிங்கிறத நம்மளோட கொள்கை அடையாளமா முன்னிறுத்தி செயல்பட போறோம். ஜனநாயகம், சமூக நீதி, சகோதரத்துவம், சமத்துவம், சமூக சமய நல்லிணக்கம், பெண் கல்வி, பெண்கள் முன்னேற்றம், பகுத்தறிவு சிந்தனை மனப்பான்மை, மாநில தன்னாட்சி, இருமொழி ஆட்சி கொள்கை, இயற்கை வள பாதுகாப்பு, காலநிலை மாற்றத்திற்கேற்ற வளர்ச்சி, உற்பத்தி திறன், உடல் நலனை கெடுக்கும் எவ்வகை போதையும் இல்லா தமிழகம் என்கிற கொள்கைகள் அடிப்படையில், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற புரட்சிகர தத்துவத்தின் அடிப்படையில் சமதர்ம சமூகத்தை உருவாக்குறது தான் நம்ம மெயின் டார்கெட்டும். கால மாற்றத்திற்கேற்ப கொள்கை கோட்பாட்டில் மாற்றமும் மாறுதலும் வந்துதான் தீரும், அதை தவிர்க்கவே முடியாது.